ஹாய் யாதவ் மீடியா விவர்ஸ் நான் உங்கள் விஷ்ணு கஜா. நம்ம இன்னைக்கு மெக்கானிக் ஷாப் வீடியோவில் என்ன வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுசுகியில் புதுசாக அறிமுகமாக இருக்க சுசுகி ஜிக்ஸர் 250 2019 எடிஷன் அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வண்டியோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த வண்டியோட சின்னதாக ஒரு இஷ்யூ பற்றி பார்ப்போம். அதாவது எல்லா பிராண்டும், அதாவது யமஹா, ஹோண்டா, எல்லா பிராண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபியூல் ஃபியூல் இன்ஜெக்ஷனை தேடி போயிட்டு இருக்கும்போது சுசுகி மட்டும்தான் நாங்கள் வந்து ஆயில் கூலர் மட்டும்தான் ரெடி பண்ணுவோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் கரெக்டாக 2014 இன்னோசூமான்னு சொல்லிட்டு ஒரு 250cc வேரியண்ட்டை சுசுகி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. கரெக்டான ரேஞ்சில் வண்டி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த வண்டியோட டிசைன், அந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை இந்தியாவில் சக்ஸஸ் ஆட விடாமல் பண்ணிச்சு. அந்த வண்டி இன்னோசூமா அறிமுகப்படுத்தும் போது அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்களோ ஸோ அது எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட பரிமாற்றமாக சுசுகி ஜிக்ஸர் 250 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட டிசைனை பற்றி பார்ப்போம். இந்த வண்டியோட டிசைன் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பார்த்த உடனே கண்டிப்பாக இந்த வண்டி இம்ப்ரெஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட ஹெட்லாம்ப். இந்த வண்டியோட ஹெட்லாம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ பீம், லோ பீம் சொல்லிட்டு மூணு செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து லோ பீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்டில் ரொம்ப விசிபிளாக இருக்குது, பகல்லையும் சரி நல்லாவே இருக்குது, நைட்லேயும் சரி உங்களுக்கு லாங் ட்ரிப்புக்கும் சரி இல்லை கண்டிப்பாக இந்த ஹெட்லாம்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஸ்பீடாமீட்டர் கன்சோல், இந்த வண்டியோட ஸ்பீடாமீட்டர் கன்சோல் வந்து SF150 பார்த்துருப்போம், அந்த வண்டியோட சேம் ஸ்பீடாமீட்டர் கன்சோல் தான். பட் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கன்சோல் கொடுத்துருப்பாங்க, ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டி இப்போ எல்லா வெஹிக்கிளையும் வரா மாதிரி நெகட்டிவ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க ரொம்ப தெளிவாக இருக்குது, பகல்லையும் சரி நைட்லேயும் சரி ரொம்ப விசிபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பீடாமீட்டர் கன்சோலில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிஎம் லிமிட் கொடுத்துருக்காங்க, வண்டியோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏபிஎஸ் இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க, டேர்ன் இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க, ஐபிஎம் லோ பீம்க்கான லைட் கொடுத்துருக்காங்க, கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டரும் இதில் புதுசாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கு. பழைய ஜிக்ஸர் 150ல இருந்த சேம் ஃபீச்சர்ஸ் தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு புதுசும் இதில் கிடையாது. இப்போது ஹீரோலையும் சரி டிவிஎஸ்லையும் சரி நேவிகேஷன் அசிஸ்ட் கொடுக்குற மாதிரி, ப்ளூடூத் எனபிள் கொடுக்குற மாதிரி இதில் எதுவுமே கிடையாது. இந்த வண்டியோட மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 100-110 நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட எந்த ஒரு வைப்ரேஷனுமே இதில் தெரியல. ஸோ இது வந்து பெரிய ப்ளஸ். இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கூலர்ட் இன்ஜின் தான். ஸோ ஹேண்டில் பார்லையும் சரி உங்களோட ஃபுட் ரெஸ்ட்லையும் சரி எந்த ஒரு வைப்ரேஷனும் வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட பெட்ரோல் டேங்க், பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 150 பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரைடருக்கு சப்போர்ட்டாகவே இருக்குது. இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 12 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சேம் நம்ம ஜிக்ஸர் 150ல இருக்க சேம் இது தான். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சீட்டிங், இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க, ரைடிங் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழேயும் பில்லியன் சீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குஷனிங் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது, ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. பில்லியன் சீட்டுக்கு ரெண்டு கிரிப் ரெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னால் உட்காரவங்களோட கம்ஃபர்ட் பின்னால் உட்காரவங்களை பொறுத்து தான் இருக்குது. இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இந்த வண்டியோட டெயில் லேம்ப். இந்த வண்டியோட டெயில் லேம்பையும் ரெண்டு செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. வண்டியை இக்னிஷன் ஆன் பண்ண உடனே ஒரு டிஆர்எல் லைட் மாதிரி ரெட் லைட் எரியும், அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா அதுக்கு கீழே இருக்க செக்ஷன் லைட்டும் எரியும். ஸோ இது பார்க்க நைட்டில் ரொம்ப அழகாக இருக்குது. பின்னால் இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு 250 வேரியன்ட் மாதிரியே இருக்காது, ஒரு பெரிய வண்டி மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட், இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து நம்ம ஜிக்ஸர் 150யோட சாயில் இதில் அப்படியே கண்டினியூ ஆகுது. எதனால் சொல்கிறேன்னா டியூல் வால் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஜிக்ஸர் 150ல பார்த்தா மாதிரி தான் இருக்குது. சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீஃபைன்மெண்ட்டாக இருக்குது, ஏன்னா இன்ஜின் வந்து 250ன்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் முக்கியமான ஒரு சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலைவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க ரொம்பவும் ப்ரீமியமாக இருக்குது, இந்த வண்டியை தனியாக காட்டுது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட இன்ஜின் வந்து நமக்கு கோல்டு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, இது ரொம்பவே நல்லாயிருக்கு. டிசைன் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்னேக்னா இந்த வண்டி எல்லாத்தையும் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வண்டியோட இன்ஜின் எல்லா பிராண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபியூல் ஃபியூல் இன்ஜெக்ஷன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும்போது சுசுகி மட்டும்தான் நாங்கள் ஆயில் கூலரில் மட்டும்தான் ரெடி பண்ணுவோம் அப்படின்ற காலகட்டத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா சுசுகியில் ஆயில் கூலர்ன்ற சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நேர்த்தியான ஒரு விஷயம் தான். இந்த வண்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா 249cc இன்ஜின், 26.5 PH பவர் கொடுத்துருக்காங்க, 22 Nm கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கூலர்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் 4-valve இன்ஜின், அதாவது சுசுகியோட SYHC இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5K டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா FZ250 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் 250cc இன்ஜின் தான், பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா 5K டிரான்ஸ்மிஷன், பட் இதுவும் சேம் அதே 250 இன்ஜின் தான், பட் ஆனால் 6K டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்க்கும்போது 250cc செக்மெண்ட்லேயே ரொம்பவும் ரீஃபைண்டான ரொம்பவும் ஸ்மூத்தான இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸோரோட இன்ஜினும் தான், ரொம்பவும் ஸ்மூத்தான இன்ஜின். நீங்கள் வந்து ஒரு 250 இன்ஜினோட ஸ்மூத்னஸ் வந்து
வந்து இந்தளவுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 150+ வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் போகுன்றதுனால நீங்கள் ஹைவேஸில் 120-110 வரைக்கும் தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லாமல் இந்த வண்டியோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இந்த வண்டியோட ஹேண்ட்லிங்கை பற்றி பார்ப்போம். இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்டி இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. பேக் வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ராஸ் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு மேடு பள்ளங்களையும் சரி ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான ரைடிங் பொசிஷனை கொடுக்குது. அதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட ஹேண்டில் பார் கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொடுக்காம சிங்கிள் பார் ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை ரொம்ப லாங் ஓட்டணும், ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பேக் பெயினும் வரக்கூடாது, விரிஸ் பெயினும் வரக்கூடாதுன்றதுக்காக நோக்கத்தில் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட டயர்ஸ், இந்த வண்டியோட டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110mm கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா 150mm MRF தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிரிப்லேயும் சரி உங்களுக்கு ரைடு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிலையும் சரி மண்ணிலையும் சரி உங்களுக்கு கிரிப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிஸ்க் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 220mm வித் ஏபிஎஸோட கொடுத்துருக்காங்க. இது வந்து 215ன்றதுனால டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இது 150 செக்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் மட்டும்தான் ஏபிஎஸ், சூப்பர் மோட் ஏபிஎஸ் மட்டும்தான், பேக்கு கிடையாது அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பிரேக்கிங் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் முன்னே SF150ல சொன்ன மாதிரி அதோட ரெஸ்பான்ஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட ரெஸ்பான்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் லாங் ட்ரிப் போவேன், அதிகமாக லாங் ட்ரிப் அடிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு செட் ஆகும். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 165mm கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு 250cc செக்மெண்ட்டில் இது கொஞ்சம் கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸ்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் கார்னரிங்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபுட் ரெஸ்ட் வந்து தரையில் தேர் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சீட் ஹைட், இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 800mm கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இந்த வண்டியோட ஒட்டுமொத்த வெயிட்னு வந்து பார்த்தீங்கன்னா 156kg. ஒரு 250cc வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கரெக்டான வெயிட்னு தான் சொல்லணும். ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட எக்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 வருது. ஸோ ஆன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1,70+ கிட்ட வந்துடும். பட் என்னதான் ஸ்டைல் கம்ஃபர்ட் மைலேஜ் ஸோ இது எல்லாத்துலேயுமே நல்லா இருந்தாலுமே கூட என்னோட ஒப்பீனியன் படி இதில் ஒரு ஸ்லிப்பர் கிளச்சோ இல்லாட்டி ஒரு லிக்விட் கியூல் ஃபியூல் இன்ஜெக்ஷனை கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வண்டியோட வெற்றி எப்படி இருக்க போகுதுன்றது போக போக தான் தெரியும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஃபைனலாக என்னோட ஒப்பீனியன் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆதன் தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது கார் புது பைக்கை பற்றின ரிவ்யூ எதனா வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன். தேங்க்யூ.